الشرك نسأل الله العافية والسلامة ينقسم إلى قسمين. شرك برتوري دا الله إنجلي بعدها كمندم أدي رند بخي بدم. أكبر وأصغر. تريه دي سندي. الأكبر نسأل الله العافية والسلامة إذا مات عليه فهو خالد مخلد خلود أبدي في النار. பெரிய சிறுக்கை பொறுத்தவரையிலே ஒருவர் அதை செய்து கொண்டு மரணித்தால் அவர் நரகத்திலே நிரந்தரமாக அங்கே இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு நிரந்தரமாக நரகத்திலே தள்ளப்படுவார். نعم لا والاصغر اذا مات عليه نسال الله عليه السلام يعذب بقدر الشرك ثم يدخل الجنه. சிறிய சிறுக்கை பொறுத்தவரையிலே அவருடைய பாவத்தின் அளவுக்கு அவர் தண்டிக்கப்பட்டு பின்னர் நரகத்திலே இருந்து வெளியேற்றப்படுவார் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார் அவர் முஸ்லிமாக இருந்தார். نعم علي اعتبار لابد ان نحذر من الشرك الاكبر والشرك الاصغر لان الاصغر يؤدي الى الاكبر நாங்கள் இரண்டு வகையான சிறுக்கையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சிறிய சிறுக்கை பொறுத்தவரையிலே அது பெரிய சிறுக்கும் பக்கம் எங்களை இட்டு செல்லக்கூடியது المحرمات اربعه ஹராமானக்கப்பட்டவைகளை பொறுத்தவரையிலே அது நான்கு வகை இருக்கின்றன صغائر واعلى من الصغائر كبائر அதிலே ஆக உயர்ந்தது பெரும் பாவங்கள் அடுத்ததாக சின்ன பாவங்கள் واعلى من الكبائر الشرك الاصغر பெரும் பாவங்களை விட பெரியது என்னவென்றால் சிறிய சிறுக் واعلى من الشرك الاصغر الشرك الاكبر نسال الله عليه السلام அதை விட பெரியது என்னவென்றால் பெரிய சிறுக் எனவே பெரிய சிறுக் ஆக உயர்ந்த பாவம் அதற்கு பிறகு சிறிய சிறுக் அதற்கு பிறகு பெரும் பாவங்கள் அதற்கு பிறகு சிறிய பாவங்கள் அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும் من الامثله على الشرك الاكبر اي عباده تصرف لغير الله فهذا هو الشرك الاكبر ஏன்னா பெரிய சிறுக்கு உதாரணம் என்னவென்றால் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அது திருப்பப்படுமேயானால் அது பெரிய சிறுக்காக இருக்கும் நعم ايضا الطواف حول القبور அதே போன்று கபர்களுக்கு சூழால் அதாவது மண்ணறைகளுக்கு சூழால் மரணித்தவர்களுடைய தவாப் செய்வது அதை வலம் வருவது இது பெரிய சிறுக்காக இருக்கிறது يخاف من غير الله كخوفه من الله سبحانه وتعالى يحب غير الله كمحبه الله سبحانه وتعالى அதே மாதிரி தான் அல்லாஹ் அல்லாத ஒன்றை அல்லாஹுவை நாங்கள் எவ்வாறு பயப்படுகிறோமோ அப்படி பயப்படுவது அல்லது அல்லாஹுவை நாங்கள் எவ்வாறு நேசிக்கிறோமோ அதே போன்று அல்லாஹ் அல்லாத ஒருவரை நேசிப்பது இதுவும் பெரிய சிறுக்கிலே அடங்கும் யஸ்பஹ் லி அஸ்ஹாப் அல் குபூர் யஸ்பஹ் லில் ஜின் கபர்ல உள்ளவர்களுக்காக அறுத்து பலியிடுவது ஜின்களுக்காக அறுத்து பலியிடுவது யஸ்தஈன் யஸ்தகீத் பி அஹ்லில் குபூர் கபர்ல உள்ளவர்களிடத்திலே உதவி தேடுவது அவர்களிடத்திலே ஆபத்திலிருந்து பாதுகாக்குமாறு கேட்பது நஅம் الثاني أمثلة على الشرك الأصغر شرية شرك كان وضارنك الحلف بغير الله يحلف بالنبي صلى الله عليه وسلم يحلف بالولي يحلف بالأب بالأم باللحية بالرقبة بالموت بالحياة الله الله ورغل دت الله الله ورغل كوند ستيام سيوادم شرية شرك كو وضارنا نبي كوند ستيام سيواد அல்லது அவுளியாக்களை கொண்டு சத்தியம் செய்தது தந்தையை கொண்டு சத்தியம் செய்தது அதே போன்று தாடியை கொண்டு அல்லது எதை எது இது போன்ற எதை கொண்டு சத்தியம் செய்தாலும் அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் செய்வதை பொறுத்தவரையில் இது சிறிய சிறுக்காக கருதப்படும் கவுல் மாஷா அல்லாஹ் வஷத் லவுலா ஃபுலான் லஹஸல் கதா லவுலா ஃபுலான் லம் அன்ஜஹ் ஃபில் இக்திபார் மதலன் அதே போன்று அல்லாஹ் நாடியதும் இன்னார் நாடியதும் என்று நாம் சொல்வதும் சிறிய சிறுக்கிலே அடங்கும் அல்லாஹ் நாடினான் இன்னாரும் நாடினான் என்று சொல்வது சிறிய சிறுக்கிலே அடங்கும் அதே போன்று இன்னாரும் அல்லாஹும் இன்னாரும் இல்லாவிட்டால் நான் பரீட்சையிலே தோல்வி அடைந்திருப்பேன் அல்லது எனக்கு இவ்வாறு நடந்திருக்கும் என்று சொல்வது இணை வைத்தலாக இருக்கிறது نعم كذلك الرياء يعبد يصلي مثلا الصلاه ويريد بها مدح الناس هذا من الشرك الاصغر எனவே நாங்கள் முந்த அல்லாஹு தாலாவும் நாடி இவர் நாடினார் என்று சொல்லாமல் என்ன சொல்ல வேண்டுமென்றால் அல்லாஹ் நாடினான் அதற்கு பிறகு உங்களுடைய நாட்டம் அல்லது இன்னாருடைய நாட்டம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் يعتقد نعم يصلي ويريد بهذه الصلاه مدح الناس ஒருவர் தொழுகிறார் தொழுது இந்த தொழுகை மூலமாக அவர் மனிதர்களுடைய புகழை தேடுகிறார் அதாவது முகஸ்துதி முகஸ்துதியை பொறுத்தவரையில் அதுவும் இந்த ஷிர்க்கிலே உள்ளடங்குகிறது نعم كذلك يجعل ويعتقد ما لم يجعل الله سبحانه وتعالى سبب سبب مثلا قلنا يضع راس ثور اعين الذئاب بعض الخرق بعض الاوراق يكتب بعض الكتابات ويعتقد انها سبب لدفع العين هذا شرك اصغر அதே போன்று அல்லாஹ் எதை சபபாக காரணமாக வைக்கவில்லையோ அதை நாம் காரணம் என்று நம்பினால் அது சிறிய சிறுக்காக அமையும் அல்லாஹு தஆலா உதாரணமாக ஒருவர் கண்ணூரிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி எருமை மாட்டுடைய தலையை வைக்கிறார் அல்லது ஏதோ ஒன்றை பூசணிக்காய் வைப்பார்கள் இதுபோன்று எதை வைத்தாலும் அல்லாஹு தஆலா அதை காரணமாக வைக்கவில்லை அல்லது சில எழுத்துக்களை எழுதி அதை அவர்கள் இதை கண்ணூரிலிருந்து எங்களை பாதுகாக்கும் அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான்
ஆனால் இதன் மூலம் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்று அவர் நினைக்கிறார். இது ஒரு சபப், காரணம். இது அல்லாஹ் இதை சபபாக வைத்திருக்கிறான் என்று ஒருவர் நினைத்தால் இது சிறிய சிறுக்காக அமையும். ஆனால் இதுவே எங்களை பாதுகாக்கிறது என்றால் அது அவரை பெரிய சிறுக்கிலே கொண்டு போய் விட்டுவிடும். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் சிறுக்கிலிருந்து பாதுகாப்பானாக.